இப்படி வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, விளக்கத்தின் வழி வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, எனக்கு புத்தி சரியா எனக்கு கொண்டு போக முடியல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் டோட்டலா சரண்டர் ஆயிடும். வள்ளல் பெருமானார், நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி, நமக்கெல்லாம் முன்னோடி அர்ஜுனர், அவர் ஆயிட்டார் இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்ட அவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா உனக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப ஒரு பிரபலமான வார்த்தை கேளுங்க, கிருஷ்ணா உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும், நான் உன்னை சரணடைஞ்சிட்டேன் அவ்வளவுதான், நீ என்ன சொல்றியோ அதை செய்வேன். இந்த ஆப்ஷனுக்கு போயிடுங்க, இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாதுனாலும் ஆப்ஷனுக்கு போயிடுறோம். ஏன்னா என்னமோ சொல்றாங்களே, நம்ம வீட்டுக்குள்ள போனா நமக்கு இருக்கிற சூழலை பார்த்தா நம்மால பழக்கன்றாங்க விளக்கன்றாங்க, அப்படியே பழக்கத்தின் வழிதானே போகுது, விளக்கத்தின் வழி நம்மால வாழ வைக்க முடியலன்னு போது என்ன பண்ணும், சுவாமிஜி சரண்ட வேணும். யுத்தம் தெரியும் இல்லையா என்ன நடக்குது, கடைசியாதான் கிருஷ்ணர் யுத்தத்தை கொண்டு வர்றாரு, தூது போறாரு, என்னென்னமோ பண்றாரு, என்ன பண்ணாலும் துரியோதனன் சமாதானத்துக்கு வரா மாதிரியே தெரியல. ஐந்து ஊர்களையாவது கொடுன்னு கேட்பாரு கடைசியில கிருஷ்ணர், அஞ்சு ஊராவது கொடு, ஊசி முனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன் போடா, ஏன்னா கர்வம் அழியணும், அழியணும்னு விதி வந்தாச்சு. அந்த அழிகிற கால, அழிகிற காலம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உனக்கு அழிகிற காலம் வந்துச்சுனாலதான் இப்படி ஆடுற, அதுதான் அர்த்தம். இறைவன் கிட்ட போய் போட்டி போட முடியுமா? அந்த துரியோனுக்கு அந்த அறிவு கூட இறைவன் கொடுக்கல பாருங்க, ஐயோ கிருஷ்ணரே அவங்க பக்கம் இருக்கிறாரே நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்ன்ற அறிவு கூட துரியோதனுக்கு இல்ல, அவ்வளவு மயக்கம் பாருங்க. எல்லா படைகளையும் வாங்கிக்கிறான், ஆனா அர்ஜுன போய் என்ன கேக்குறான், நீ இருந்தா போதும் என் கூட, படைகளை நீ எவ்வளவு வேணாலும் அங்க கொடு, நீ என் கூட இரு போதும் எனக்கு. எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுங்களா, யார் வேணாலும் என்ன வேணாலும் இருக்கட்டும், கடவுள் நம்ம கூட இருந்தாருன்னா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த அறிவு இல்ல பாருங்க, இறைவன் நம்மோடு இருந்து நம்மள ஏதாவது பண்ண முடியுமா? மகாபாரத யுத்தத்தின் பொழுது தர்மனுக்கு ஆபத்து, பீமனுக்கு ஆபத்து, நகுலனுக்கு ஆபத்து, சகாதேவனுக்கு ஆபத்து, அபிமன்யுக்கு ஆபத்து என்று செய்தி வரும், எங்காவது அர்ஜுனனுக்கு ஆபத்து, ஏன் கூடவே கிருஷ்ணர் சாரதியாக இருந்தார், ஆபத்தே கிடையாது. எத்தனை தலைக்கு வந்தது, தலைப்பாகையோட போச்சு என்ற வார்த்தை எப்பொழுது வந்தது, அவர் அந்த நாகாசுரத்தை கர்ணன் எய்யும் பொழுது அப்படி ஒரு அவர் அழுத்து அழுத்திடுவார், அவருடைய அந்த என்ன சொல்லுவாங்க அது கிரீடம், கிரீடத்தோட போயிடும், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. இறைவன் வந்தா, இறைவன் நம்ம கூட இருந்தா அதுதான் நடக்கும். அப்ப கடைசியாக வேற ஆப்ஷனே இல்லாம போர் என்கிற முடிவுக்கு வந்தாயிற்று, தர்மத்தை காக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் என்ன பண்றாரு, பாண்டவர்களோட நிக்கிறாரு. இந்த பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் ரொம்ப அழகா இருக்கும், அந்த படைகள் எல்லாம் வந்து அப்படி நிற்கும், கௌரவர்களுடைய படைகள், இவங்க படை போய் நிற்கும், அர்ஜுனன் ரொம்ப வீரமா இருப்பாரு, கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவாரு, கிருஷ்ணா கொண்டு போய் பாண்டவர்களினுடைய தர்ம கௌரவர்களுடைய படைக்கு முன்னாடி நம்ம தேரை போய் நிறுத்து அப்படின்வாரு. அப்படி போய் அந்த தேரை போய் கிருஷ்ணர் வேணும்னு தான் நிறுத்துவார், ஏன்னா இன்னியோட முடியட்டான் இவனுடைய அந்த பிரச்சனை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டேவே கொண்டு போய் பயப்படல அவர், ஐயோ இவன் பார்த்தா கண்டிப்பா பின் வாங்குவான்னு நினைக்கல, இன்னியோட முடிட்டோம் இந்த பிரச்சனைன்னு கொண்டு போய் அந்த கௌரவர்களினுடைய படைக்கு முன்பு நிறுத்துவார். கிருஷ்ணன் அப்படி அந்த அர்ஜுனன் அப்படி பார்ப்பாரு, ஃபர்ஸ்ட் ரோலே யார் யார் நிற்பாங்கன்னா அவங்களுடைய தாத்தா பீஷ்மர் நிற்கிறார், அவங்களுடைய குரு துரோணாச்சாரியார் நிற்கிறார், துரோணாச்சாரியாருடைய மச்சான் அவரும் குரு கிருபாச்சாரியார் நிற்கிறார், அவருடைய நண்பர் அஸ்வத்தாமன், அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பாட்டம் பூட்டம் எல்லாம் மாமன் மச்சான் எல்லாரும் எதிரணியில் நிற்கிறாங்க. அப்படி அர்ஜுனன் பாக்குறான், தளர் உருகிறான், மூர்ச்சி ஆகிற மாதிரி ஆகுது, உனக்கு மயக்கம் வருது, இவர்களை கொன்றா நான் இந்த நாட்டை இந்த அரசை கைப்பற்ற வேண்டும், இப்படி இவர்களை எல்லாம் என்னுடைய தாத்தாவையும் என் மாமாவையும் என் குருமார்களையும் என் நண்பனையும் என் மாமனையும் என் மச்சானையும் என் சக உதிரமாக திகழக்கூடிய சகோதரர்களையும் கொன்று நான் இந்த நாட்டை என் அரசை கைப்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று தட்டு தடுமாறி மூர்ச்சையாகி அவனுடைய காண்டீபத்தை நழுவ விடுகிறான். நல்ல கட்டம் அது, பகவத்கீதையில வரும் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல அர்ஷவர்தனர் என்று கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னா உற்சாகம் ஊட்டுபவர். அந்த உற்சாகம் ஊட்டுபவர்
அந்த வார்த்தையை தான் இவர் எடுத்துப்பார். யாரு? விவேகானந்தர் எடுத்துப்பார். எழுமின் விழுமின், லட்சியத்தை அடையும் வரை ஓயாது உழைமின் என்பதை எடுத்துப்பார். அப்ப கிருஷ்ணன் வந்து உத்வேகம் ஊட்டுவார், அர்ஜுனா ஆண்மையற்றவனை போல் நடந்து கொள்ளாதே, எதிரிகளை வாட்டுபவனே, நீ எழுந்து போர் செய்யணுவார். உன்னை பார்த்து எதிரிகள் வாடணும்டா, நீ ஏன்டா அப்படி வாடி போய் நிக்கிற அப்படின்னு அவனை உற்சாகம் ஊட்டி போர் செய்ய சொல்லுவார். அர்ஜுனன் வந்து சமாதானம் ஆக மாட்டான். கிருஷ்ணா நீ வந்து இப்படி சொல்றியே, நான் எப்படி போர் புரிய முடியும்? நீ பாத்தியா எங்க தாத்தா, எங்க மாமா, எங்க சித்தப்பா, என் பெரியப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான். இதே கட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, கர்ணன் திரைப்படத்துல வரும், முத்துராமனும் இந்த கிருஷ்ணர் வேஷம் போறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பாரு, அவரை தவிர்த்து வேற யாராவது கூட நம்ம கிருஷ்ணனே வந்தா கூட நீ கிருஷ்ணர் கிடையாது அவரை வர சொல்லுன்னு சொல்லுவோம். என் டி ராமாராவ் அவர்கள் கிருஷ்ணரா நடிச்சிருப்பாரு. அதுல அவர் அதே போல காண்டீவத்தெல்லாம் நழுவ விட்டுடுவாரு. எப்படி நான் இவர்களை கொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும் போது பாட்டு சும்மா ஆரம்பிக்கும். இதனுடைய கால கட்டம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, தெரியல உண்மையா என்று தெரியவில்லை, இந்த படத்தை எடுத்தவர் பந்துலுவா, பந்துலு இல்லையா, பந்துலு தான் நினைக்கிறேன். அவர் வந்து திடீர்னு தான் இந்த சிச்சுவேஷன் இந்த பாட்டை உருவாக்குறாராமா, ஐயோ இந்த இடத்துல ஒரு பாட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனடியாக கண்ணதாசனுக்கு இந்த செய்தி போய் மாதிரி கீதையினுடைய சாரமாக ஒரு பாட்டை எழுதுங்க அப்படின்னும் போது அவர் சொன்னாரா, என்ன இப்பயே கொடுத்து இப்பயே எழுத சொல்றீங்க அப்படின்னும்போது, உங்களால முடியும் கவிஞரை எழுதுங்க அப்படின்னு சொல்லி 18 வரிகளாக இந்த பாடலை எழுதியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. உடனடியாக பாடலை எழுதி, ஏன்னா கவிஞர் அவ்வளவுதான் ஸ்பாட்லேயே எழுதி கொடுக்குற ஒரு பாட்டு, அப்படி எழுதிய பாடல் தான். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, ரொம்ப எளிமையா வரும். மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடரான்மா மரணமேதாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் இதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் இவர்களின் மேனி வெந்துதான் தீருமோர் நாள். உடனே அவர் சொல்வாரு, சரி நீ வந்து மேனியை கொள் என்கிறாய், எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் யாரு? என் சொந்தக்காரங்களாச்சு. அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு இது என்னை விட்டு போகுமா? நீ என்னதான் கொல்லுன்னு சொன்னாலும் என் அறிவு சொல்லுதே, எதிரில் இருக்கவங்கன்னா என் சொந்தக்காரங்கன்னு சொல்லுதே, நான் எப்படி கொல்ல முடியும்? என்னை அறிந்தாய் எல்லா உயிர்களும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கண்ணன் மனம் கல்மணம் என்றோ காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய், மன்னனும் நானே. என்ன சொல்றாரு? எல்லாம் நான் தாண்டா. மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொல்பவன் கண்ணன், கொள்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. நீ எதுக்கு துணிஞ்சிருக்கிறனா, எந்த ஒரு பற்றுக்கோடும் இல்லாமல் சார்பும் இல்லாமல் தர்மம் வாழணும்னு சண்டை போடும். இவ்வளவு பெரிய பிலாசபி பாருங்க, தர்மம் வாழணும், நீ நாடு ஜெயிக்கணும், அரசு ஆளணும், உங்க அண்ணன் தம்பிங்க ஜெயிக்கணும் இல்ல, தர்மம் ஜெயிக்கணும், நான் ஏன் உன் கூட இருக்கேன், தர்மம் வாழணும். பெரிய அர்த்தங்க இந்த பாட்டு. கண்ணதாசனை கோயில் கட்டி கும்பிட நினைக்கிறேன், நமக்கு ஈஸியா புரியுது கீதை. துணிந்து நில், துணிஞ்சு நில், தர்மம் வாழணும்னா எது கொண்டாலும் துணிஞ்சு நில், துணிந்து நில் தர்மம் வாழ. உடனே அடுத்து அர்ஜுனன் கேட்பாரு, சரி தர்மம் வாழணுன்றதுக்காக நீ என் சொந்தக்காரங்களையே போட்டு தள்ளுன்னு சொல்ற, வர பாவ புண்ணியத்தை யார் ஏத்துப்பா? என்ன வச்சுதானே நீ அடிக்க வைக்கிற?
என்னுடைய அம்புகள் தானே அங்க போய் பாய போகுது, வர பாவ புண்ணியத்தை யார் எடுத்துப்பா? அடுத்த வார்த்தை, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. இதுதாங்க சரணாகதி. சரணாகதினா நான் செய்கிற அனைத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பிப்பது. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் இந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும். நல்லா செய்றீங்கப்பா தம்பி, நல்லா இருக்கு. தூற்றுவார் தூற்றலும். இதெல்லாம் என்னத்த பண்ணி, இது எங்கிருந்து விளங்கி இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, ரெண்டும் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. எப்படி அர்ஜுனனை புகழலாம் பாருப்பா, தர்மம் வாழணுன்றதுக்காக சொந்த தாத்தாவை கொண்டான்பா அப்படியும் சொல்லும். இவெல்லாம் ஒரு பேரன், இதெல்லாம் ஒரு மனுஷன், இதை வேற கதைக்கு ஹீரோவா வச்சிருக்கிறாங்க. சொந்த தாத்தாவே கொலை பண்ணுது. என்னதான் கிருஷ்ணன் சொன்னாலும் இதுக்கு அறிவு வேணாம், இதுக்கு கொஞ்சம் அரசாசை இருக்கணும், இல்லைன்னா சும்மா கிருஷ்ணன் மேல பழிய போட்டு இது கொல்லுது. சொல்லுவாங்களா இல்லையா, கிருஷ்ணன் சொல்றாரு, ரெண்டுத்தையும் விட்டுறியாங்கிட்ட, உன்னை புகழ்ந்தாலும் விழுந்தாலும் ரெண்டு எனக்கே கொடு. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணன் தான் காட்டுறான். கர்ணன் தேர்ல, தேர் சக்கரம் சேர்ல சிக்கிக்கிட்டு இருக்கு. தர்மப்படி, போர் தர்மப்படி நிராயுத பாணியாக இருக்கின்ற ஒருவர் மீது அம்புகள் பொழியக்கூடாது, இதுதான் போர் தர்மம். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ரே அர்ஜுனா சகுந்த சமயம் இப்படிட்டு அவன் மேலன்றாரு. செய்யலாமா? போர் தர்மம் கிடையாது, அவன் தேரிலையும் இல்லை, சிக்கி கொண்ட சக்கரங்களை எடுப்பதற்காக அவன் போராடி கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணரே தர்மத்தை மீறி அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, இப்பொழுது போய் அவன் மீது அம்புகளை. அப்பதான் கர்ணன் கேட்பார், அட பாவி, இது தர்மமா, இது நீதியா? நான் நிராயுத பாணியாக இருக்கும் பொழுது நீ என் மீது அம்புகளை பொழிய சொல்கிறாயே கிருஷ்ணா, இது உனக்கு தர்மமா? அப்பதான் கிருஷ்ணன் கேட்பார், தர்மத்தை பத்திலாம் நீ பேசக்கூட. பாஞ்சாலியை துயில் உரிக்கும் பொழுது உன் தர்மம் எங்கே போச்சு, எங்க போச்சு? அபிமன்யுவை கொல்லும் பொழுது உன் தர்மம் எங்க போச்சு? ரொம்ப நிறைய கேள்வி கேட்பாரு. அவன் பண்ணட்டையா, நீ கடவுளாச்ச, நீ பண்ணலம்மா. தர்மம் வாழணுன்றதுக்காக அவன் தர்மத்தையும் மீறுகிறான், அவ்வளவுதான். அதெல்லாம் அவங்க அதெல்லாம் பாருங்க, அப்பாற்பட்டவர்கள் இறைவனதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். தர்மம் அதர்மத்தை நியமித்தவன் நான், ஒரு ஒரு ஸ்லோகம் வருங்க. அர்ஜுனன் கிட்ட சொல்லுவாரு, கிருஷ்ணா அர்ஜுனா நீ முழுவதுமாக என்னை சரணடைந்து விடு, உன்னுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்புகள் அத்தனையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, இந்த உலகம் உன்னை தூற்றும். சே, இவன் என்ன கிருஷ்ணன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு தன் வாழ்க்கையினுடைய பொறுப்புகளை கூட கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டானே அப்படின்னு உன்னை தூற்றும், உன்னை அதர்மவாதி என்று சொல்லும். நான் சொல்கிறேன் அவர்களுக்கு, தர்மத்தையும் அதர்மத்தையும் நீதியையும் அநீதியையும் தீர்மானிப்பவன் நான், என்னிடத்தில் சரணடைந்தவனுக்கு அதெல்லாம் இல்லை என்று சொல்லவும் என் நீதி உண்டுன்னுவர். அது பெரிய ஸ்லோகம், ரொம்ப அழகா இருக்கும். நான் பெருசா சொல்றேன், நீ எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்படைச்ச பிறகு என்ன இவன் இப்படி இருக்கிறான், இவனுக்கு சுயமா ஒண்ணும் கிடையாதா, இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சேன் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டானே அப்படின்னு உன்ன சொல்லுவாங்க. அதர்மம் என்று சொல்வார்கள், தர்மம் அதர்மத்தை நியமித்தவன் நான், அதனால நீ செய்கிற அதர்மத்தை கூட இது அதர்மம் என்று சொன்னால் கூட அதை தர்மமாக மாற்றக்கூடிய வல்லமை என்கிட்ட முழுசா, நீ சரணடைஞ்சிட அது போதும்டா எனக்குன்னு. மிக பிடித்த ஸ்லோகம் இது, என்கிட்ட முழுசா நீ சரணடை, அவ்வளவுதான். அதைத்தான் அர்ஜுனன் அந்த இடத்துலதான் சொல்லியிருக்கணும் அவரு. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. இப்ப என்ன சொல்றாரு, கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், தாக்குவதும் கண்ணன் தான்,
கண்ணனே கொலை செய்கின்றான். நீ ஒன்னும் நினைக்காத, அர்ஜுனனா நினைக்காத, கண்ணன் செய்யறான். காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்கலமெல்லாம் சிவக்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுடு, என்னை மட்டும் நினை, நான் என்ன சொல்லணும் அது செய். இதுதான் சரணாகதி. நமக்கு எதுவும் தெரியாது, ஏதாவது புரியுதா? ஒன்றும் தெரியாது. முழுவதமாக இறைவனத்தில் நம்மை ஒப்படைத்து விடுங்கள். சரண் கூட்டல் அது கூட்டல் கதி சரணாகதி என்பார் அருள் தந்தை. அதாவது கிரீஷ் சந்திர கோஸ் என்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய ஒரு பக்தர், அவருக்கு எல்லா தீய பழக்கமும் இருக்கு, ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம இருக்காது, ஆனா ராமகிருஷ்ணன் மேல அதீத பக்தி அவருக்கு. ஒரு கட்டத்துல ராமகிருஷ்ணன் இடத்துல, ராமகிருஷ்ணன் ரொம்ப பரிசுத்தமானவர், அவர் இடத்துல வந்து அமர்வதற்கு இவருக்கு பயமா இருக்கும். ஐயோ, இப்படி ஒரு பரிசுத்தமானவர்கிட்ட நம்ம வந்து அமர்கிறோமே, நம்மளுடைய அந்த கர்ம வினைகள் அவரை பாதிக்காத, அதுக்காக தான் அவர் தொண்டை புற்றுநோய் கூட வந்து விட்டதோ, அப்படியெல்லாம் அவர் சிந்திப்பார். அப்ப அவர்கிட்ட போய் சொல்லுவார், சாமி உங்களை பார்க்காமையும் இருக்க முடியல, ஆனா உங்ககிட்ட இருந்து இருக்கிற அந்த என்னால் கெட்ட பழக்கத்தை என்னால விட முடியல, ஆனா என்ன பண்றது? ராமகிருஷ்ணன் சொல்றாரு, என்கிட்ட ஜவாப்து கொடுத்துரு, நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. அப்படின்னா நீ என்னென்ன கெட்ட பழக்கமோ நீ செய்யற இல்லையா, அப்ப என்ன நினைச்சிட்டு என்கிட்ட அதை விட்டுடு. இதுதான், இது ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணம், இது ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணம், இது ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணம்னு செய். அப்படியா? ஆமா, அவ்வளவுதான், அது எல்லாம் எனக்கு வந்துடும், உன்னை பாதிக்காது. இவர் போறாரு, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு அவருக்கு. ஒவ்வொரு தீய பழக்கம் மேற்கொள்ளும் பொழுது அவர் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணம்ன்ற ராமகிருஷ்ணனோட பரிதாபமான முகம் வந்து நிக்குது. உண்மை பக்தன் உண்மை சீடன் கொடுப்பானா? தன்னுடைய குருவுக்கு காணிக்கையா ஏதோதோ கொடுக்கறதுக்கு பதிலாக தான் செய்கிற பாவங்களை நல்ல சீடன் கொடுக்க மாட்டான். கதறி கதறி அழறார் கிரீஷ் சந்திரகோஸ். ஏன்னா ராமகிருஷ்ணனுடைய முகம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப பரிதாபமான பச்சை குழந்தைங்க ராமகிருஷ்ணன். அப்படி ஒரு குருவை நீங்கள் இதுவரையில நீங்க அவரை பத்தி படிச்சீங்கன்னா தெரியும், அவருக்கு அப்படி ஒரு குரு உலகத்திலே இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு பரிதாபமான குழந்தைத்தனமான, ரொம்ப ரொம்ப கர்வமே இல்லாத, எந்த அதாவது எதுவுமே இல்லை. ஒரு பச்சை குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிதான் அவருடைய செயல்கள் நடவடிக்கைகள் இருக்கும். எதுவும் தெரியாது அவருக்கு, காளி மட்டும்தான் தெரியும். ஏதாவது சொன்னா காளி சொன்னான்னு தான் சொல்லுவார், அவர் சொல்றேன்னே சொல்ல மாட்டார். என்கிட்ட காளி சொன்னான். அந்த பிரதானமான முகத்தை நினைக்கும் போது கிரீஷ் சந்திரகோஸ் அழுகையா வருது. ஐயோ, இவருக்கு போய் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்ட்டு மறுநாள் வந்து அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. என்ன அப்படின்றாரு, நீங்க என்ன பண்ணீங்க முதல்ல அந்த அந்த கொடுத்த வரத்தை என்கிட்ட வந்து வாபஸ் வாங்கணும். என்ன கொடுத்தேன்? நீங்க நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லி நீங்க என்கிட்ட ஒரு ஜவாபத்து கொடுன்னு சொன்னீங்கல்ல, இனி அதுக்கு எனக்கு வேண்டாம், அதை நீங்க கொடுத்ததை வாங்கிக்கோங்க. என்னால எந்த பாவமும் செய்ய முடியல. பாருங்க எப்படி குரு பாருங்க, ஏன் நான் எது செஞ்சாலுமே நீங்க வந்து அங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு அது போதுன்னு போது என்னால தாங்க முடியல, என்னால எந்த பாவமும் செய்ய முடியல, அதனால கொடுத்த வரத்தை வாங்கிக்கோங்க. அவர் சொல்றாரு, வரம் கொடுத்தது கொடுத்ததுதான், முடிஞ்சா திருந்து, இல்லைன்னா எனக்கு கொடு. திருந்திட்டாருங்க அவரு. ஒரு குருவினுடைய பவர் பாத்தீங்களா? இது ஒரு குருவாலதான் முடியும். தன்னையும் தூக்கிட்டு சும போகணும், அவங்க கூட வர என்ஜின் மாதிரி, அவங்க என்ஜின் தானும் ஓடும், பின்னாடி வர பெட்டிகளையும் கூட்டுக்கிட்டு போகும். ஒரு மரக்கட்டை அது மட்டும் சுமக்கும், வேற யாராவது அதை பிடிச்சோன்னா உள்ள கவிழ்ந்துருவோம். ஆனா ஒரு கப்பல் தானும் சுமந்து மற்றவர்களையும் சுமந்து கொண்டு செல்லும், அதுதான் ஒரு குரு. அந்த கிரீஷ் சந்திரகோஷை பத்தி சொல்றேன் பாருங்க, ராமகிருஷ்ணர் இருந்த வரையில், அவர் உடலோடு இருந்த வரையில் குரு மேல அவ்வளவு அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டாரு. படி அடிக்கடி சொல்வாராம், போய் பக்கத்துல தான் ராமகிருஷ்ணனுடைய ஆசிரமம் எங்க இருக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த கங்கை படி அந்த துறைக்கு பக்கத்துலே தான் அவருடையது, அந்த காளி தேவி கோயிலுக்குள்ள அவருடைய ரூம் தட்சிணேஸ்வரர் ஆலயத்துல. குளிச்சுட்டு வாடான்னு வரோம், ஏன் குளிச்சாதான் ஆச்சா, குளிகள்லாம் சேர்க்க மாட்டீங்களா, கங்கையில குளிச்சா பாவம் போயிடுமா, இப்படி விருந்தாவாத கேள்விகளை கேட்பாராம். ராமகிருஷ்ணன் பொருட்படுத்த மாட்டார். ராமகிருஷ்ணனுடைய உடல் மறைவுக்கு பின் கிரீஷ் சந்திரகோஸ் குளிச்சுட்டு வந்துதான் அவருடைய அறையில உட்காருவார். அப்ப சீடர்கள் கேட்பாங்களாம், அவர் இருந்தப்ப எத்தனை முறை சொல்லியிருக்காரு, நீ போய் குளிச்சிருக்கியா, இப்ப வந்து குளிச்சுட்டு வந்து உட்கார்ற, டே அப்ப என் பாவங்களை கழுவ அவர் குளிக்க சொன்னாரு, நான் குளிக்கல, கங்கைக்கு எதுக்கு பாவம், பாவம் அதனால நான் குளிக்கல,
ஆனா இப்ப தெரியுமா, நான் ராமகிருஷ்ணனுடைய தூய சீடன் ஆயிட்டேன். இப்ப போய் குளிச்சு கங்கைக்கு கொஞ்சம் சக்தியை கொடுத்துட்டு வரேன். நான் ராமகிருஷ்ணனுடைய சீடன், நான் தூய்மை பெற்று விட்டேன். என் தூய்மையை ஒவ்வொரு நாளும் அந்த கங்கையில் குளித்து பாவங்களை கழுவி கொண்டு அசுத்தப்பட்டு கொண்டிருக்கும் கங்கையை நான் குளித்து தூய்மை செய்கிறேன். ஏன்னா நான் ராமகிருஷ்ணரின் சீடன். இந்த மாதிரி நம்ம வேதாத்ரி மகரிஷினுடைய சீட சக்தி இருக்கணும். சொல்லுவாங்க, சாமிஜியே சொல்லுவார் தெரியுங்களா, நீங்க எல்லாம் கோயிலுக்கு போங்க, போயிட்டு சாமிக்கு சக்தியை கொடுத்துட்டு வாங்கன்னு. எங்கிட்ட இருந்து எத்துக்கோ சாமி, நீ போய் கேட்காத, கொடுத்துட்டு வா. நீ பெறுபவன் அல்ல, தருபவன். அந்த கர்வம் இருக்கணும். போங்க திருச்செந்தூருக்கு போங்க, சசி வந்துருங்க, அப்பா எல்லாரும் கேட்டு வந்திருக்கீங்க, நான் கொடுக்க வந்திருக்கேன் இல்லையா. அந்த கர்வம் இருக்கணும். ஒரு குரு கிட்ட இருக்கும்னா நம்மளுடைய வழிபாடு ஒரு ஞான கர்வம், ஞான திமிர் என்பார், ஞான செருக்கு என்பார் ராமகிருஷ்ணன் சொல்லுவார். ஞான கர்வம் இருக்கணும் நமக்கு எல்லாருக்கும். பூமியில் இனி எவருக்கும் அடிமை செய்து வாழ்வோம், பரிபூர்ணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னுவார் பாரதியார். பணியேன் பின் ஒருவரையும் நின் பத்மபாதம் பணிந்த பின் என்பார் அபிராமி பட்டர். வேற யாரையும் நான் பணிவ மாட்டேன். சோ டோட்டல் சரண்டர் ஆகணும் கடவுள்கிட்ட. அவங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேற எது மேலே நமக்கு ஒண்ணுமே வராது, எந்த பயமும் வராது. பாரதியார் சொல்லுவார், நின்னை சரணடைந்தேன் ஒரு பாட்டு. நின்னை சரணடைந்தேன், கண்ணன் பாட்டுல வரும். கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன், பொன்னை உயவை புகழை விரும்பிடும். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும். இதை மூணு விரும்பணும்னா கவலைகள் வரும். உங்களுக்கு எப்போ ஆசை வருதோ கூடவே கவலையும் வந்துடுவார். அவர் ஏன் வராருலாம் சொல்ல, ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் என்கிறார் திருமூலர். துன்பம் எப்போ வரும் தெரியுங்களா, ஆசை கூடியே ஒட்டிட்டு வரும். ஆசையே இல்லாதவர்களுக்கு துன்பமே இல்லை. அதனால தான் புத்தர் என்ன சொன்னார், துன்பத்திற்கு எது காரணம், ஆசை. ஆசை எதுக்கு துரியோதனுக்கு துன்பம் வந்தது, ஆசை, மண்ணாசை. எதுக்கு ராவணனுக்கு துன்பம் வந்தது, பெண் ஆசை. ஆசை இல்லைன்னா துன்பம் கிடையாதுங்க. எது மேலே எனக்கு ஆசை இல்லைன்னா துன்பமே கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லை, ஆசை, துன்பம் இல்லை. பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், இதெல்லாம் நான் விரும்புறேன். விரும்பும் போது எனக்கு கவலை வரும். ஆனாலும் பாரதி கேட்கிறாரு, என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தே. என்னை இப்படிலாம் நான் விரும்புறேன், என்னை கவலைகள் சாப்பிட்டுடுது. நம்ம வாழ்க்கை எது தெரியுங்களா சாப்பிடுது, கவலை. சும்மா சும்மா கவலைப்படுவாங்க. இந்த கவலைப்படுறவங்களை பார்த்தா கவலையா இருக்குங்க. சந்தோஷமா இருக்கவே தெரியலையே, எதுக்கு கவலைப்படுறோம், ஏன் கவலைப்படுறோம். கவலைப்படுறதுனால ஏதாவது பிரச்சனை மாறப்போதா, மாறவே மாறாதுங்க. ஏதாவது மாறுமா, நீங்க கவலைப்படுங்க, கூட சேர்ந்து நானும் ஒரு நாலு நாளைக்கு கவலைப்பட்டு கவலையை குறைக்கலாம், மாறாதே. கவலை என்பது ஒரு கற்பனை வலை. சுவாமிஜியினுடைய ஒரு சம்பவம், அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எனக்கு மிகப்பெரிய போதனையாக மாறியது. பல கட்டங்களில் இந்த எடுத்துப்பேன் நான். எப்படின்னா பாருங்க, அருட்தந்தை அவர்கள் நெசவாளி என்பது உங்களுக்கு தெரியும். அவர் தண்டையார் பழைய வண்ணாரப்பேட்டையில் வந்து தான் நூல் கண்டு வாங்குவாராம். பெரிய பெரிய நூல் கண்டு அந்த நெசவுக்கு வாங்கிட்டு போவாராமா. அவரும் அவர் தம்பியும் வந்து பழைய வண்ணாரப்பேட்டையில் வந்து, அவர் ஒரு ரெண்டு கண்டு இவர் ஒரு ரெண்டு வாங்கிக்கிட்டு பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து எக்மோர் ஸ்டேஷன் வந்து, எக்மோர்லேருந்து தாம்பரம் ஸ்டேஷன் போய், தாம்பரத்துலேருந்து குடுவஞ்சேரிக்கு போகணும். இவங்க எக்மோருக்கு வரும்பொழுது லாஸ்ட் ட்ரெயின் கிளம்ப தயாராக இருக்குது. இவங்க அவசரத்தில் இவர் ஒரு பெட்டியில் அவர் ஒரு பெட்டியில் ஏறுறாரு. ஏறிட்டு ரெண்டு பேரும் தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்குறாங்க. ஒரு கண்டை காணும், சுவாமிஜி கையில் இருக்க ஒரு கண்டு காணும். இறங்கினவனே சுவாமிஜி கேட்குறாரு, எங்கடா இன்னொரு கண்டு, நீங்கள் தான் நான் வச்சுட்டு இருந்தீங்க, நீ தான் வச்சுட்டு இருந்த நான் நினச்சினேன். எவ்வளவு விலை தெரியுங்களா, என்ன ஆகும். சாமிஜிக்கு உடனே கவலை வருது. கவலை வரும்பொழுது சிந்தனையும் வருது. அவருக்கு எப்படி சிந்தனை வருது பாருங்க, இந்த நூல் கண்டு எங்கே காணாமல் போச்சு, எக்மோர்லேயே காணாமல் போயிடுச்சு.
இப்போ நான் கவலைப்பட்டிருக்கணும்னா எப்பத்துலேருந்தே கவலைப்பட்டிருக்கணும், எக்மோர்லேருந்தே கவலைப்பட்டிருக்கணும். அது அப்போ தான் காணாமல் போயிடுச்சு. ஆனால் எனக்கு எப்போ கவலை வருது, இந்த சம்பவம் எனக்கு தெரிந்த போது, என் அறிவுக்கு தெரிந்த போது எனக்கு உடனே கவலை வருது. அப்போ இந்த கவலை ஒரு கற்பனை வலை தானே? சரி, கவலை பிறந்தனால நூல் கண்டு கிடைக்க போதா? இல்லை. ஓகே, இனிமே ஜாக்கிரதையாக இருக்கணும், வாடா கிளம்பலாம். இவ்வளவுதான், ஈஸியா கோயிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு போச்சே போச்சே போச்சேன்னா போனது திரும்பி வருமா? இந்த கவலைப்படுறதுல நுணுக்கம் நுணுக்கமா கவலைப்படுவாங்க பாருங்க. சில பேர் ஒருத்தர் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தாராம். என்னப்பா அழுதுகிட்டே இருக்க? இப்பதான் எங்க அத்தை செத்து போச்சு. ஐயோ, அத்தை செத்தது நினைச்சு? இல்ல, எங்க அத்தை சாகும் போது எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் சொத்து எழுதி செத்து போச்சு. அதுக்கு என்னப்பா கவலை? அது இல்லை என் கவலை. இப்பதான் என் சித்தப்பா செத்தாரு, அவரு ஒரு ஐயோ அதை நினைச்சு கவலை பெற. இல்ல, ஒரு 10 லட்சம் ரூபாய் அவர் எழுதி செத்து போனாரு. சரி, அதுக்கு ஏன்பா கவலை? இதுல இப்பதான் என் பெரியப்பா செத்தாரு, ஐயோ அதை நினைச்சு. இல்ல, அவரு ஒரு 40 லட்சம் ரூபாய் செத்து எழுதி செத்து போனாரு. இப்பயே ஒரு லைனா சொல்லிட்டு வர. சரி, இப்ப எதுக்கு அழுகுற? இன்னும் சாவறதுக்கு யாருமே இல்ல, சொத்து எழுதுறதுக்கு யாருமே இல்ல, அதை நினைச்சு அழுகுறேன்னா இவங்க எல்லாம் மாத்த முடியுமா? இல்லன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறாங்க. ஒரு அபூர்வ சிலை ஒன்று கிடைத்ததான், அதை வந்து உலக அருங்காட்சியகம் வந்து விலை இது வரைக்கும் வாங்க முடியாத விலையில வாங்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே 2 புத்தர் சிலை தான் அப்படி இருக்கு, ஒரு சிலை ஒரு கிடைச்சாச்சு. ஓனக்கான அழுகுறான். என்ன, இன்னொரு சிலை எங்க இருக்குன்னு தெரியலையே. ஏன் அதையும் கொடுத்து வாங்கிடலாம். இந்த ஒரு சிலை எனக்கு கிடைச்சிருக்குல்ல, இது அனாமத்தா வந்த பணம் தானேன்னு சந்தோஷப்பட முடியுதா மனிதனால? அவன் சந்தோஷத்துக்கு பாருங்க, அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பாரு. எப்படி? பொண்ணு வேலை கட்சியா சந்தோஷம், கல்யாணம் ஆனா சந்தோஷம், அப்புறம் கல்யாணம் ஆனவன சந்தோஷம் இல்ல, உடனே குழந்தை முழுகாம ஆகணும். அதுக்கப்புறம் எப்ப புள்ளைய பாப்பேன்னு தெரியலையே, அப்ப எது நடக்கும்னு தெரியல, எப்ப பேசணும்னு தெரியல, நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், நல்ல மார்க். சந்தோஷத்தை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வருமே, எப்பதான் நீ சந்தோஷப்படுவ? அருத்தந்தை சொல்ற, கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பது உன் கையில் உள்ள வீணை, அழகா மீட்டு நிகழ்காலத்தில் வாழ்ந்து பார். ஒண்ணு கடந்த காலத்தையே நினைச்சு கவலைப்படுறது, இல்ல எதிர்காலத்தையே நினைச்சு வசனப்படுறது, வாழ வாழ்க்கை இப்படியே வாழ்ந்து செத்து போறது என்னங்க வாழ்க்கை? இது திரும்ப ஒரு வாய்ப்பு வருமோ வராதோ தெரியாது. ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்ந்துட்டு போறாங்க? கொஞ்சமாவது சிந்திக்கிறோம். எப்ப பாரு கவலை, எப்ப பாரு வசனப்படுறது. பாரதி சொல்ற, பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும். இந்த விருப்பம் இல்லைன்னா கவலை இல்லைங்க. நான் செய்யற அதனாலதான் கடமைச்சு பலனை எதிர்பாரு. நீ பாத்து செஞ்சுக்கிட்டே போ, பலன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பாட்டுல ஏறங்கமான்னு சொல்லுவார் பாருங்க, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, உன் வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. ரொம்ப பிடிக்கும் இந்த வரி. எந்த படம் ரொம்ப நாள் தெரியல, என்னப்பா இது, இவ்வளவு நல்லா ஒரு வார்த்தை வருது. நீ நதி போல ஓடிட்டே இரு, கண்டிப்பா உன்னுடைய வெற்றி, உன்னுடைய உழைப்புக்கு ஒரு நாள் இந்த உலகம் பதில் சொல்லும். அதை பத்தி நீ கவலைப்படாத, என்னைக்கோ ஒரு நாள் பதில் வரும். என்னை கவலைகள் தின்ன தகாதென்று நின்னை சரணடைந்தே. அடுத்தது, மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று. மிடிமைனா வறுமை, பயம். மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன. இது ரெண்டும் என் உள்ளத்துக்குள்ள புகுந்துகிட்டு என்ன ஒரு வழி பண்ணிட்டு இருக்கு. கொன்று அவை போக்கென்று, அம்மா இது ரெண்டும் என்ன சேர்ந்துட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்கு. வறுமை வந்தது என்றால் கூடும் அச்சம் வந்துடும். வருமா? ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நம்ம கிட்ட பணம் இருந்தா சர்வரை கூப்பிடுறதே வேற துணியா இருக்கும். பணம் கம்மியா இருந்தா நம்முடைய பணத்தினுடைய பலம் நம்முடைய தைரியத்தினுடைய பலமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் வறுமையில இருக்கிறவங்களுக்கு தானாகவே அந்த பயம் வந்து விடுகிறது. மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன. நல்ல வீட்டுக்குள்ள உட்காந்து குடுத்தனும் பண்ணிட்டு இருக்கு. அவை கொன்று அவை போக்கென்று நின்னை சரணடை.
தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறுமன்னம். ரொம்ப பிடிச்ச வரிங்க இது. என் வாழ்க்கையில நடக்கிற எதுவுமே என் செயல் அல்ல. நல்ல ஒரு பிலாசபி பாரதியாருடைய சரணாகதி தத்துவத்தினுடைய ஆணி வேற இதுதான். நடக்கிற எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே என் செயல் என் செயல் எண்ணி நான் தவித்து கொண்டிருக்கிறேன். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனைக்கும் நம்மால் முயன்றவரை இப்ப நாம கரெக்டா வண்டி ஓட்டின் பார்த்துப்போ பார்த்துப்போன்னு சொல்லி அனுப்புவீங்க பசங்களை. ஹெல்மெட் போட்டு போ, 60க்கு மேல போவாத. இன்னொரு வண்டி தூக்க கழகத்துல வந்துச்சு என்ன பண்ணுவோம்? அது கடவுள் செயல். இந்த விதி வினைன்னு பாருங்க. விதி என்பது நான் தீர்மானிப்பது, வினை என்பது இறைவன் தீர்மானிப்பது. நான் ஒழுங்கா ஓட்டிட்டு போறது என் விதி, ரூல்ஸ் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஓட்டிடுறேன். ஆனா வினையை யார் தீர்மானிப்பார்? எதிரில் இருக்கிற வண்டி இந்த பக்கம் ஏறி வந்து நம்மளை இடிக்கும், இதை யார் தீர்மானிப்பார்? அவர்கிட்ட போய் யார் சொல்ல பார்த்து ஓட்டுப்பா? தன் செயல் எண்ணி தவிப்ப எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கின்ற எதுவும் என் செயல் அல்ல. என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, ஈசனை அனைத்தும் உன் செயல் என உணர்ந்தேன் என்பார் பட்டினத்தடிகள். அவரை கழுமரம் ஏற்றும் போது பத்ரகிரியார் அவருக்கு கழுமரம் தண்டனை கொடுப்பார். அப்பொழுது சொன்ன பாடல், என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, அனைத்தும் ஈசனே உன் செயலாம் என்றே உணர்ந்தேன். நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கிற இன்னைக்கு வந்து இங்க மௌனத்துல அமர வேண்டும் என்பது யாருடைய செயல்? அவர் செயல். நாளை வர வேண்டுமா அல்லது மனம் தடுமாறுமா இல்ல வீட்டில் சூழல்கள் மாறுமா என்று தீர்மானிப்பது யார் செயல்? அவன் செயல். நம்ம செயலே கிடையாது. என்னென்னைக்கு எப்படி நடக்கணும்ன்றது அவன் தீர்மானித்து விட்டான். நான் யார் தாய் வயிற்றுல பிறக்கணும், எந்த ஊர்ல பிறக்கணும், இந்த வயசுல என்னவா இருக்கணும், நான் என்ன படிக்கணும். ராம் நபிகள் நாயகம் சொல்வார், நீ சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலும் உன் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு எழுதி வச்சிருக்காரான் இறைவன். நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாம் அவனுக்கு தெரியும். இனி வரப்போகின்ற காலங்கள்ல நாம எப்படி இருக்க போறோன்றதும் அவருக்கு தெரியும். எல்லாம் அவனுக்கு தெரியும், முக்காலம் உணர்ந்தவன். இதுல நம்ம என்னத்தை நாம என் செயல் நான் செயல் தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம். இதுதான் பூரண சரணாகதி. அர்ஜுனன் அடைந்தான் தெரியுங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று பூரண சரணாகதி அடைந்தால் இறைவன் நம்மை எடுத்துக்கொள்வார். நம்முடைய எல்லா செயல்களையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்மால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே போகும். நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. இன்று வரையில் என்னை கூட்டி கொண்டு வந்த, என்னை நடத்தி கொண்டு வந்த, என்னை பத்திரமா பார்த்துக்கிட்ட கடவுளுக்கு நாளைக்கு என்னை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாதா? இப்படி சொல்லி பாருங்க கடவுள்கிட்ட, உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும்னு கடவுள்கிட்ட. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு என்ன வேண்டணும்னு கூட தெரியாது. தெரியுமா நமக்கு? ஏங்க, நான் பிறப்பதற்கு முன்பே ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு புயல் அடித்து கொண்டிருந்தது. அந்த புயல் அடித்து கொண்டிருக்கும் போது கடல் கப்பல் இருக்கு, கரையில கடல்ல மிதந்துட்டு இருக்கு, எல்லாரும் குய்யோ முறியோ கத்துறாங்க. ஒரு பெரியவர் மட்டும் அழகா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாரும் கடவுளை வேண்டாங்க, கடவுளே இந்த புயல்லேருந்து எங்களை காப்பாத்திட்டு உங்களுக்கு நான் இவ்வளோ 100 சவரன் போடுறேன், என் வீட்டையே உனக்கு எழுதி வைக்கிறேன், எல்லாம் வேண்டுறாங்க. அப்படியே புயல் அடங்குது. ஒருத்தன் சொல்கிறான், அவசரப்பட்டு வேண்டிட்டுடா, இப்போ பார்த்தியா நின்று போச்சே, வீடே போச்சே. அதெல்லாம் கடவுள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். நம்ம சாமி தானே, நம்ம சாமி தானே, ஒரு 100 அப்படி போட்டால் போச்சு. திரும்பவும் புயல் அடிக்குது. ஐயோ கடவுளே, தப்பாக வேண்டிட்டேன், சொன்ன சொல்ல மீறிட்டேன், வீட்டையே கொடுத்துட்றேன். திரும்ப அப்படியே புயல் அடங்குது. திரும்பவும் சொல்கிறான், இப்படியே கடவுள்கிட்ட வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு பெரியவர் மட்டும் எதுவுமே கண்டுக்கல, எதுவுமே செய்யல. அவர் பாட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்போ தான் அந்த பெரியவரை கவனிக்கிறாங்க, என்னப்பா நாங்கள்லாம் அப்படி அல்லோலப்பட்டுட்டு இருந்தோம், கடவுள்கிட்ட அப்படி வேண்டிக்கிட்டு இருந்தோம், நீ மட்டும் ஒன்றுமே வேணலையே, என்ன உனக்கு சாமினா பிடிக்காதா, சாமி நம்பிக்கை இல்லையா? அவர்கிட்ட, நீங்கள்லாம் யாருப்பா, நாங்கள்லாம் கடவுள் பக்தர்கள். பக்தர்களா? நான் தான் 2 மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் கடவுள்கிட்ட செஞ்ச வியாபாரத்தை. ஒருத்தன் அதை போடுறேன்றான், உடனே அவன் குறைக்கிறான். வேற எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள், அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த?
நான் கடவுளோடே இருந்தேன். என் கடவுளுக்கு எது தெரியாது, அவன் எல்லாம் என்னை தீர்மானிச்சு வச்சிருக்கான். நான் எந்த தாய் வயிற்றுல பிறக்கணும், எந்த தகப்பனுக்கு பிறக்கணும், எனக்கு எத்தனை அண்ணன் தம்பி அக்கா தங்கை, யார் எனக்கு மனைவியாக வரப்போகிறேன், எத்தனை எத்தனை பிள்ளைங்க, நான் எந்த வீட்டில் இருக்க போகிறேன், எந்த ஊரில் வசிக்க போகிறேன், நான் என்ன படிப்பு படிக்க போகிறேன், என்ன தொழில் செய்ய போகிறேன், என் பொருளாதார நிலைமை என்ன என்று எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கின்ற இறைவன் இந்த கப்பலில் தான், இந்த பிரயாணத்தில் தான் நான் உயிர் போக வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? நான் ஏன் வேண்டணும் அவங்ககிட்ட? எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. நம்ம அதை தெரியாமல் வேண்டோம். கடவுளே, கடவுள் சொல்லுவார், நான் தீர்மானிச்சுதான் நடக்குங்கோ, மூடுங்க. இது தெரியாம கடவுள் இரண்டு முறை சிரிக்கிறார் என்பார் ராமகிருஷ்ணர். கடவுள் ரெண்டு முறை சிரிப்பாராம். நம்மளுடைய சொந்தக்காரங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நம்ம இப்படி கேட்போம், கடவுளே டாக்டரே, கடவுள் மாதிரி வந்தீங்க, என் பையன் பொழைச்சுப்பானா? அவர் சொல்லுவார், நான் பாத்துக்கிறேன். கடவுள் சொல்றான், இவன் பாத்துக்கிறானா? இவனே உன்னால பாத்துக்க முடியாது. கடவுள் சிரிக்கிறார் என்பார் ராமகிருஷ்ணர். இரண்டாவது முறை கடவுள் எப்ப தெரியுங்களா சிரிப்பாராம்? இந்த வரப்பு சண்டை போட்டுப்பானுங்களாம். என் வரப்புல நீ இடம் கட்டிட்ட, டே உன் வரப்புல நான் தாண்டிட்டேன், டே உன்னை குத்திரம் கடவுள் சொல்லுவாராம். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, வைரமுத்து போட்டார், மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கடவுள் சொல்வார், டே நீங்க மண்ணுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, மண்ணு உங்களை பார்க்கண்டா, கடைசியில எல்லாம் எனக்குள்ள வரப்போறீங்கடா. அப்பொழுது இறைவன் சிரிக்கிறான்னு சொல்லுவாரு ராமகிருஷ்ணன். ஏதாவது நமக்கு புரியுதா? இதுவும் புரியல. சரி வரலாம். இப்போ தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு, நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன். நல்லது தீயது நாம் அறியோம் அன்னை, நல்லதை நாட்டுக தீயதை ஓட்டு. நல்லது எது தீயது எது நமக்கு தெரியுமா? இதுதான் சரணாகதி. பூரண சரணாகதினா நமக்கு நல்லது எது தீயது எதுன்னு தெரியாதுங்க. யாருக்காவது தெரியுமா? இறைவன்கிட்ட வேண்டும் போது கவனமா வேண்டுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம கொடுத்தேன்னு வரத்தை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கஷ்ட ஒரு நமக்கு ஒரு விஷயம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதோ ஒரு பெரிய நல்லது நமக்காக காத்துட்டு இருக்கு. அது இப்ப நமக்கு புரியாது. ஏதோ ஒரு குரூப் கேட்டு அட்டம் பிடிக்கும் குழந்தைங்க, அந்த குரூப் கடவுள் கொடுத்துருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நாம எடுத்த குரூப் அவ்வளவு வேல்யூ நிறைந்ததாக இருக்கும். சில மாப்பிள்ள வேணவே வேணான்னு, ஐயோ அந்த மாப்பிள்ள எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கணும், அவருக்கு வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், இந்த மாப்பிள்ளைய கடவுள் கொடு, அப்ப கடவுளை திட்டுவோம், நான் கேட்டதே கொடுக்கலையே. எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கு. நானே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கும் போது டிஸ்கண்டினியூ பண்ணி திருமணம் செய்துட்டாங்க. ரொம்ப முருகன் மேல எனக்கு அதீத பக்தி, அதனால நான் திட்டவே மாட்டேன். அப்ப ஏன் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டை நீ எனக்கு நிறுத்திட்டு என்னை வந்து திருமணம் செய்து வச்சுட்டேன். ஒவ்வொருத்தரும் டிகிரி வாங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், நமக்கு டிகிரி வாங்கலையே, நம்ம டிகிரி வாங்கலையே, நம்ம டிகிரி வாங்கலே. ஆனா கேள்வி மட்டும் எனக்கு அவனை திட்டணும்னு தோணாது. பெரிய எதிர்காலம் வச்சிருக்கான், நமக்கு பெரிய எதிர்காலம் வச்சிருக்கான்னு மட்டும் தோணும். அருட்தந்தை 31வது வயதுல நமக்கு வராரு. அவருடைய அகத்தாய்வு அட்டன் பண்ண முதல் அகத்தாய்வு ஏதோ ஒரு 100 டிகிரி பண்ண மாதிரி இருந்ததுங்க. இது ஏதோ வெறும் வார்த்தைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவ்வளவு ஆழ்ந்து ஆழ்ந்து அவர் வந்த வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம், குருவின் மேன்மை, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், நான் யார், வாழ்த்தும் பயனும், ஒவ்வொரு தலைப்பும் அந்த தற்சோதனைனா என்ன, சொல்ல சொல்ல சொல்ல, இப்பா இது என்ன, இது இப்படி இருக்கு இவருடைய சிந்தனை. அதற்கு பிறகு இரண்டாம் நிலை அகத்தாய்வு, நான் யார் வரும், துரியாத தவம் வரும், வார்த்தைகள் எனக்கு எனக்கு புரியலங்க அவரை பத்தி எப்படி சொல்றதுன்ட்டு. மூன்றாம் நிலை அகத்தாய்வு, நாங்க அட்டன் பண்ணும்போது 5 அகத்தாய்வுகள். அப்ப நான் சொன்ன, அழுதுகிட்டே சொன்னேன், எனக்கு படிக்க வைக்கல என் முருகன் சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. ஆனா அவன் சொல்லிட்டே இருப்பான், எனக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்ற. நான் படிச்சிருந்தா ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல நான் போயிட்டு இருப்பேன், கண்டிப்பா எனக்கு இந்த மனவள கலையும் வேதாத்ரி மகரிஷியும் எனக்கு கிடைச்சிருப்பாங்களான்னு தெரியாது. மனவள கலையும் வேதாத்ரி மகரிஷியும் என்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுக்கறதுக்காக தான் எனக்கு அந்த படிப்பை அவர் எடுத்துட்டாரு என்கிட்ட இருந்து. ஸோ அதற்கு பிறகு படித்தேன். இப்போ நான் முதல்ல வந்து படித்தது இங்கே சைதாப்பேட்டையில் ஜோன்ஸ் ரோட்ல டிப்ளமா யோகா, இங்கே தான் வந்து படித்தேன். பிஏ தமிழ் படித்தேன், எம்ஏ தமிழ் படித்தேன், பிஎட் படித்தேன், எம்எட் படித்தேன், சுவாமிஜிட்ட வந்த பிறகு தான் எம்எஸ்சி யோகா இதில் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் சுவாமிஜியை போதுன்ட்டார், நிறுத்திட்டேன். ஸோ ஒரு குரு வந்தால் எல்லாவற்றிலும் மாற்றம் நிகழும்.
இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இவ்வளவு தத்துவம் பேசணும் அப்படின்னா எல்லாமே அருட்தந்தையினுடைய வார்த்தைகளாகத்தான் நினைக்கிறேன். நமக்கு என்னங்க தெரியும், யார் தருவார் யார் பெறுவார் இந்த அரியாசனம், எல்லாமே செய்வார். அப்படி பூரண சரணாகதி அடைய மட்டும் கொஸ்டினே கேட்க கூடாதுங்க. இறைவன் கிட்ட நீங்க கேள்வியே கேட்காதீங்க. கேள்வி கேட்கலாம், நீ யார் என்ன எதுன்னு கேள்வி கேட்கலாம், ஆனா நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணன்னு மட்டும் கேள்வி கேட்காதீங்க. நீ பண்றதெல்லாம் சரி, இதான் பூரண சரணாகதி. நமக்கு எது நல்லது எது தீயது என்று தெரியாது, இறைவனுக்கு தான் எல்லாமே தெரியும். நல்லது தீயது நாம் அறியோம் அன்னை, நல்லதை நாட்டுக தீயதை ஓட்டுக. எனக்குள்ள நல்லதை நீ நிறுத்து தீயதை எடுத்துக்கோ, எனக்கு எதுவும் தெரியாது. இப்படி வேண்ட தெரியணும், இறைவன்கிட்ட போய் எதுவும் கேட்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எனக்கு எதுவும் தெரியாது, நீ ஏன் என்னை பார்த்துக்கோ. ஒரு அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நல்ல மாப்பிள்ளையா பாருமா, படிச்சவரா பாருமா, கொஞ்சம் உங்களை விட உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும் சொல்லுங்க அம்மா அப்பா இருக்கிறீங்க. குழந்தைங்களை விட அதிக அக்கறை யாருக்கு இருக்கும், இப்ப இறைவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும். ஒரு விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க, கிருபானந்த வாரியாரும் நடிகவேலி எம் ஆர் ராதா அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்களாம். ரெண்டு பேரும் ரெண்டு துருவம் என்பது உங்களுக்கு தெரியும். இவர் தீவிர பக்தர், கடவுள் உணர்வாளர், இவர் தீவிர கடவுள் மறுப்பாளர். ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சுப்பாங்க. கிருபானந்தி அம்மளுடைய எம் ஆர் ராதா அவர்கள் கொஞ்சம் கிண்டல் கேலி இல்லையா. அவர் என்ன பண்ணாராம், வாரியார் சுவாமிகிட்ட கேட்டாராம், நம்ம முருகனுக்கு ஆறு தலைன்னு சொன்னீங்களே, அவரு படுக்கும்போது தலை குத்தாதா, மூக்கு மூடிக்காதா, கண்ணு துவாவாதா, எப்படி படுப்பாருன்னு கேட்டாராம். இந்த ஒரு தலை இருக்கிறவனுக்கே கஷ்டமா, ஆறு தலையை வச்சு அவர் எப்படி படுப்பாருன்னாராம். வேணுனே வாரியார் சுவாமிகளை சீண்டி பாக்குறது. உடனே வாரியார் சுவாமிகள், இந்த திருமணம் தாலி கட்டு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டாரான், இங்க வாப்பா தம்பி நேத்து நல்லா தூங்குனியா நீன்னு கேட்டாராம். எங்கயா தூங்குறது, பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டு எந்த அப்பம் தூங்க முடியும், வயிற்றுல நெருப்பை கட்டி நோக்கான்னு இருந்தேன், எவன் எங்க சண்டை இழுப்பான், பொண்ணுக்கு என்ன நகை போட்டு கேட்பான், என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு ஆள் வந்தாச்சா, பந்திப்பங்கட ஆளுங்க சரியா இருக்காங்களா, இன்னும் எவ்வளோ 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 பிரச்சனையோட நான் எங்கெங்க தூங்குறது. உண்மையங்க பொண்ணோட அப்பா அங்க தூங்க முடியுமா, நீ போ அப்படின்னாராம். ஒரு பொண்ணு பெத்த வச்ச அப்பனாலேயே தூங்க முடியல, இந்த அண்ட சராசர அண்ட கோடிகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அப்பனான எங்க அப்பன் முருகப்பெருமான் எங்கடா தூங்குவான்னா, எங்க அவனாலும் தூங்க முடியும், தூங்க முடியுமா. நம்மளை நினைச்சு நம்மை விட அதிகமா அவர் கவலைப்படுவாருங்க, நம்ம அதிகமா பார்த்துப்பாரு. இந்த நம்பிக்கை அவருக்கு நம்ம கொடுக்கணும், நீ என்ன நல்லா பார்த்துப்ப. இதுதான் சரணாகதி. ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்து, அப்பா எனக்கு வீட்டில் வந்து டிராயிங் பண்ற சொன்னாங்க ஸ்கூல்ல, ஒரு யானை படம் போட்டு வரணும்னு, நீங்க வரைகிறீங்க, அங்க உட்காந்து அப்பா யானை எங்க எப்படி வரையும், அப்பா இந்த கலரை கொடு, அப்பா அப்பா இங்க இதை பண்ணுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுவீங்க, சித்திங் பண்ணி போய் வரைஞ்சுக்கோ, கொடுத்துருவீங்கல்ல. ஸோ கொடுத்தா முழுசா கொடுத்துட்டு நம்ம பாட்டு கம்முன்னு உட்காந்தா அப்பா ஜம்முன்னு வரைஞ்சி கொடுப்பாரு. அது போல அந்த அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. கண்ணதாசன் வரி இந்த மௌனத்துல நம்ம நாம சரி பண்ணிக்கணும், அதுக்கு மேல யார்கிட்ட ஒப்படைச்சிடணும். கூடுமான வரையில நம்மளுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் முயற்சி பயிற்சி என்று நாம் சரி செய்வதிலேயே ஆர்வமா இருக்கணும். அடுத்தது என்ன, அதுக்கு மேல கடவுள்கிட்ட நம்மள ஒப்படைச்சு, எனக்கு எதுவுமே தெரியாது, முழுவதுமாக என்னை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நீ என்னை பார்த்துக்கொள். அர்ஜுனன் ஒப்படைத்தது போல இந்த வசுதேவர் ஒப்படைப்பாரு பாருங்க. குழந்தை பிறந்த உடனே சரணாகதினா அதுதான், குழந்தை பிறந்தவன என்ன சொல்றாங்க, சிறையில் இருக்கிற குழந்தைய கோகுலத்துல கொண்டு போய் வைக்கணும். கேட்டாரா வசுதேவர், எப்படி இந்த கதவு திறக்கும், எப்படி யமுனை வெள்ளத்துல நான் நடந்து, எதுவுமே கேட்கல. கிருஷ்ணன் இருக்கான் அவன் பார்த்துப்பான், சிறை கதவுகள் திறந்ததா இல்லையா, யமுனை வெள்ளத்துல அவர் நடந்தாரா இல்லையா. கதையோ புராணமோ சொல்ல வந்த செய்தி என்ன, குழந்தை மழையில நினைதன் கவலைப்படாரா, வந்து ஐந்து தலை நாகம் வந்து குடையாக பிடித்தது கொண்டு போய் வச்சாரு, அவங்கவுங்களும் மூர்ச்சியாக வச்சாரு, மயக்கப்பட வச்சார், ஒரு பிரச்சனையும் இல்லை. வசுதேவர் போனாரு, குழந்தைய வச்சார், அழகா மாத்தினார், வந்தார். ஏன் அவர் கொஸ்டின் கேட்கல, நீ பார்த்துப்ப என்ன, எனக்கு ஆணை இட்ட உனக்கு என்னை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாதா, தெரியுமா தெரியாதா. விவேகானந்தர் கிட்ட கேட்டாங்க, குருனா என்ன, சரணாகதினா என்ன,
குரு என்றால் என்னை பற்றி எனக்கு தெரியாதும் என் குரு தெரிந்து வைத்திருப்பார். சரணாகதி என்றால் என் குரு என்னை பல்ல மேட்டிலிருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பேன். இப்போ கேட்டாங்க, இவ்வளவு பெரிய படிப்பாளி நீ இப்படி ஒரு முட்டாள்தனமா இருக்கே, குதிக்க சொன்ன என் குருவுக்கு என்னை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதும் தெரியும். இதுதான் பூரண சரணாகதி. முழுமையாக உங்களை சரணாகதி கொடுத்து விட்டு சந்தோஷமா இருங்க. நம்ம நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, நம்ம சுமைகளை சுமக்க ஒருவர் இருக்கிறார். ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, அவரு அந்த பரிபாஷையில கேட்பாங்களாம், என்னப்பா இவனுக்கு இடம் கிடைச்சிருச்சான்னு கேட்பாங்க. இடம் கிடைச்சிருச்சுன்னு என்ன தெரியுங்களா, ஒரு குரு கிட்ட இவங்களுக்கு அடைக்கலம் கிடைச்சாச்சான்னு அர்த்தமாமா. இப்ப நம்ம இங்கிருந்து எல்லாரும் ஒரு டூருக்கு கிளம்புறோம், போன உடனே டூர் பார்க்க கிளம்பிடுவோமா, முதல்ல என்ன பண்ணுவோம், பேகெல்லாம் கொண்டு போய் ஒரு அறையில போட்டுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது எந்த இடமா இருந்தாலும் சுத்தி பார்க்க வருவோம், வெயிட் எல்லாம் வச்சுக்கிட்டு. இதுதான் இமயமலை, இதுதான் கேதார்நாத் கோயில், இதுதான் பத்ரிநாத், இதுதான் எவரெஸ்ட் சிகரம், இதுதான் ரிஷிகேஷ். இந்த ரெண்டு பைய வச்சுட்டு நீங்க எதையாவது ரசிக்க முடியுமா? முதல்ல லக்கேஜ் எல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டு ஃப்ரெஷ் அப் கையில எதுவுமே இல்லாம ஈஸியா சுத்தி பார்க்கணும் இல்லையா? இதைத்தான் ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, உன்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி ஒருத்தர்கிட்ட வச்சுட்டு ஜாலியா இரு. நம்ம என்ன பண்றோம், பாரத்தை தூக்கி அவங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். ட்ரெயின்ல ஏறிட்டோம், நம்ம எடுத்து பாரத்தை வச்சுக்கிட்டு இருந்தா உன் பாரத்தையும் சேர்த்ததும் ட்ரெயினு சுமக்கத கீழே வெய்ய, ட்ரெயின் பாவம் என்னதான் சுமக்குது, என் பாரத்தையும் அது சுமக்கணுமா? உன்னை சுமக்கும் அதால் உன் பாரத்தையும் சேர்த்து உன் உறவினர்களையும் சேர்த்து உன் எல்லாரையும் சேர்த்து அவனுக்கு சுமக்க தெரியும். உன்னை படைத்த அவனுக்கு உன்னை பார்த்து கொள்ள தெரியாதா? ஸோ இந்த பூரண சரணாகதி நம்பிக்கை வேணுங்க. அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்போம், மற்றவங்களுக்கு அதை அப்படியே பகிர்வோம், மற்றவங்களுக்கு அப்படியே கொடுக்க முடியும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில எதையும் மாற்ற முடியாது, எதுவும் மாற்ற முடியாது. இறைவன்கிட்ட முழுசா கொடுங்க, நீங்க மாற்ற வேண்டும் என்கிற விதி இருந்தால் மாற்ற முடியும். இப்ப மாற்ற முடியாதா, மாத்தலாம், அந்த விதியும் உங்ககிட்ட இருக்கணும். சோ நம்பிக்கையோட இருங்க. விவேகானந்தர் சொன்னது, முதலில் உன்னை நம்பு, பிறகு இறைவனை நம்பு. அதுதான் காலையில எடுத்தது உன்னை நம்புறதுக்கு, இப்ப எடுத்தது இறைவனை. இந்த ரெண்டு நம்பிக்கையும் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா ரெட்டை மாட்டு கூட்டிய வண்டி, ரொம்ப அழகா பிரயாணிக்கலாம். முதல்ல உங்களை நல்லா தூய்மைப்படுத்திக்கோங்க, முழுவதுமாக இறைவனை கொண்டு வந்துருங்க. அத்தனை செயல்களுக்கும் இறைவனுக்கும் அர்ப்பணம் செய்து விட்டு ஜம்முன்னு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு போங்க. போங்க இந்த இடத்துல இதோடு நாம் இந்த சிந்தனையை, இந்த மௌனத்தை நாம் நிறைவு செய்கிறோம்.